ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்க போகிறீங்களா, அப்போது ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு தவறை வந்து செஞ்சிடாதீங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ அதெல்லாம் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்களும் பதிவே உடனே பார்க்க முடியும். திருமணமான பெண்கள் வந்து அவர்களுடைய மாதவிடாய் ஸ்கிப் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எடுத்து பார்ப்பாங்க. அப்படி ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கும்போது ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு சின்ன தவறை நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்மீக தோத்தில் இதை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிறதுனால குழந்தையானது தங்காமல் போகிறதுக்கு, உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வரதுக்கு நிறைய காரணமாக வந்து அமைஞ்சிட்ருக்கும். அதுலேயும் குறிப்பாக ரொம்ப வருஷமாக வந்து குழந்தைக்காக ட்ரை பண்ணிவிட்டு நிறைய கோவில்கள்லாம் சென்று பரிகாரம் செஞ்ச பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் தள்ளி போயிருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து குழந்தை வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி தள்ளி போயிருக்குன்னு தெரிஞ்சாலோ கண்டிப்பாக நீங்கள் இந்த தவறுங்களை வந்து செஞ்சிடாதீங்க. இது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யாமல் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க குழந்தை வந்து உங்களுடைய குழந்தை வரத்தை வந்து பத்திரமாக இன்னும் வந்து கடவுள் வந்து காப்பாற்றி தருவார். அதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எடுக்க போகிறீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாள் தள்ளி போயிருக்கு கன்சீவாக இருக்கீங்கன்ற ஒரு அறிகுறி உங்களுக்கு வந்து தென்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோவிலுக்கு பொதுவாக எல்லாருமே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து நல்லபடியாக தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேண்டியிருப்பீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டும் வருவீங்க. அப்படி நீங்கள் அர்ச்சனை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்பொழுதும் சரி, இல்லை வந்து வீட்டில் நீங்கள் வந்து அர்ச்சனை வந்து வீட்டில் செய்யும் பொழுதும் சரி, தேங்காய் வந்து நீங்கள் உங்களுடைய கையாலேயோ இல்லை உங்களுடைய கணவரோ கண்டிப்பாக தேங்காயை வந்து உடைக்கக்கூடாது. இது வந்து எப்போனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மாதவிடாய் தள்ளி போய் குழந்தை தங்கியிருக்குன்ற ஒரு அறிகுறி தென்பட்ட அந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது, தெரிஞ்சும் தெரியாமலும் கூட செய்யக்கூடாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தேங்காயை நீங்கள் வந்து பெண்ணோ இல்லை வந்து அவங்களுடைய கணவரோ வந்து உடைக்கும் பொழுதும் இல்லை சிதறு தேங்காய் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் செய்யும் பொழுதும், தேங்காயின்றது இரண்டாய் உடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கையால் செய்யும் பொழுது அது ஒரு கரு சிதைவு இருக்கும், மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரு வந்து பார்த்திங்கன்னா சிதைந்து போவதற்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து குறிக்கின்றது. ஆன்மீக ரீதியாக வந்து இந்த மாதிரி கணவன் மனைவி இரண்டு பேரும் அந்த கரு தங்கியிருக்கக்கூடிய சமயத்தில் வந்து தேங்காயோ சிதறு தேங்காயோ மற்றும் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கையால் கொடுத்து அர்ச்சகர் வந்து உடைக்கலாம், நீங்களே உங்களுடைய கையால் உடைக்கக்கூடாது, வீட்லேயும் அந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யக்கூடாது. இது வந்து எப்படி நம்ம வந்து அந்த திருஷ்டி கிடைக்கிறதுக்காக தான் சிதறு தேங்காய் வந்து விடுறது, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா சிதறி போகுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த தவறுகளை தெரியாமல் நீ கஞ்சிவாக இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த கருவும் வந்து அந்த கருவிற்கும் வந்து பாதிப்பு ஏற்படும்ன்ற விதத்தில் தான் ஆன்மீகத்துவமாக விஷயத்தில் வந்து தேங்காய் உடைக்கவோ இல்லை சிதனை தேங்காய் வந்து விடுறதோன்றது கண்டிப்பாக கூடவே கூடாது. நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நிஜமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். நன்றி.